फ्रेंड्स वेलकम टू सेल्वी टाइम ना उंग सेल्वी पेसुरेन एट्टावदु लेसन गार्मेंट कंस्ट्रक्शन ज़बला पातों अडुत्तु चिमिस पातों इप्पो अडुत्तु पातींगना सर्कुलर फ्राक ना अम्ब्रेला फ्राक दांगा सोल्रांगा अम्ब्रेला फ्राक इरुक्किल्लिंगला अदुदा सर्कुलर फ्राक नु सोल्रांगा इदै वंदु नम्म एप्पडि कट्टिंग पोरदु तैक्किरदुन्नु पाक्कलाम அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்க அந்த क्वेश्चन ரெண்டு क्वेश्चनுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பொதுவான திறப்புனா என்ன எந்த திறப்பு அப்படினு கேட்டிருந்தாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்கனா பொதுவான திறப்புனா ஃபால்ஸ் பீஸ் ஃபால்ஸ் ஹெம் தானே பொதுவான திறப்பு அப்படினாங்க ஆமாங்க ஃபால்ஸ் பீஸ் ஃபால்ஸ் ஹெம் ரெண்டும் வச்சு ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு தேப்போம் இல்லீங்களா இத வந்து ப்лауஸ்க்கு மேக்ஸिमम பயன்படுத்துறோம் அடுத்து ஃபிராக்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாப்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம் இந்த திறப்பு பொதுவான திறப்புனா ஃபால்ஸ் பீஸ் ஃபால்ஸ் ஹெம் வச்சு தைக்கிறது தான் பொதுவான திறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா 2014 15ல ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹையர் பாஸ் பண்ணிருக்காங்க ஹையர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து TTC கால் ஃபர் பண்ணவே இல்ல ஓகேங்களா ஆனா ரெகுலரா ஒரு சில ஊர்ல வந்து TTC நடந்துட்டு இருக்குதான் ரெகுலராவே ஒவ்வொரு இயருமே வந்து 1 இயர் கோர்ஸா 1 இயர் கோர்ஸா நடந்துட்டே இருக்குதாமா இது வந்து நானே இப்போதான் வந்து நம்ம சேனல்ல டிஸ்கஷன் பண்ணும்போது ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிருக்காங்க நீங்க வந்து பழைய வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல TTC ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற அட்ரஸோட போட்டு நம்ம கமெண்ட்ல போட்டுக்கறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இங்க வடலூர்ல திருச்சியில ஒரு சில இடத்துல திருவாரூர்னு ஏதோ ஒரு ஊர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரெகுலரா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுல போய் நீங்க படிச்சுக்கங்க ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணீங்கன்னா TTC அட்டென் படிக்கலைனாலும் பரவாயில்ல இந்த எக்ஸாம் வரும்போது நீங்க அட்டென் பண்ணிக்கங்க ஏனா உங்களுக்கு வந்து ஒரு நாம எவ்வளவு படிச்சிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படினு ஒரு ப்ரீ பிளான்க்கு அப்புறம் அடுத்து படிச்சு முடிச்சிட்டு ஒரு எக்ஸாம் எழுதினா பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஒரு எக்ஸாம்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு தடவை எக்ஸாம் வந்து அட்டென் பண்ணிக்கங்க ஓகேவா ஃப்ரெண்ட் தேங்க் யூ சர்க்குலர் सर्कुलर फ्राक இது வந்து என்னன்னா அம்பர்லா தான் அம்பர்லா ஃபிராக்க தான் வந்து சர்க்குலர் ஃபிராக்னு சொல்றாங்க அம்பர்லா ஃபிராக் தான் நாம பார்க்க போறோம் அம்பர்லா ஃபிராக்னா ஃபிராக்னாவே பாருங்க 8 இல் 5 பாகம்னு கொடுத்திருக்காங்க இதுல வந்து 2 வயது பெண்ணின் பாடி ஃபிராக் 8 இல் 5 பாகம் கொடுத்திருக்காங்க பாடி ஃபிராக் இருக்கு இல்லீங்களா பாடி ஃபிராக்கோட அளவே தான் இது எல்லாமே வரும் அப்புறம் அந்த பாடி உயரம் मार्ब कोट उयरम इदेल्लाम वरुम स्कर्ट उयरम अगलम इदेल्लामे पात्तुक्रोम पात्तुट्टु नम्म अंद स्कर्ट मट्टुम इदिल अगलम धारालमला इदिल विडुवोम इल्लैंगला अदुक्कु बदिला नम्म वंदु अम्बर्ला स्कर्ट वेट्रद नम्म कनेक्ट पण्णि मुडिच्चुक्क वेंडियदुदान ओकेंगला इदिल पारुंग मटन स्लीव अदावदु कई एप्पडि वेट्टणुम मटन स्लीव कई उयरम एप्पडि वेट्टणुम पीटर पन कॉलर इद पारुंग इदुदान पीटर पन कॉलर இந்த காலர் எப்படி வெட்றது அப்படினு சொல்லியும் இதுல வந்து அளவு எப்படி வெட்டணும் அப்படிங்கறதும் போட்டுக்கறாங்க நமக்கு இதெல்லாம் வந்து தேவை இல்ல இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம் 2 வயது பெண்ணின் பாடி ஃபிராக்ல ஸ்கர்ட் மட்டும் இதுல உயரம் மட்டும் அளந்துக்கணும் இடுப்பு சுற்ற அளவு அளந்துக்கறோம் அத வந்து என்ன பண்றோம் அம்பர்லா ஸ்கர்ட்டை முடிக்கிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இதுக்கு ஒரு கணக்கு போடணும் இல்லீங்களா बॉडी फ्राक एप्पडी पन्नणुम अप्पडिंगिरद पारुंगा बॉडी मट्टुम इदिल एप्पडी वेट्टरदुन्नु पार्त्तुक्कुवोम फ्राकोड मुळु उयरम 50 सेंटीमीटर बॉडी उयरम 8 ला 2 பாகம் அதனால 20 சென்டிமீட்டர் 8 ல 2 பாகத்தை இந்த முழு அதாவது 2 வயது பெண்ணோட உயரம் எவ்வளவுன்னா 80 சென்டிமீட்டர் 80 ல 8 ல 2 பாகம் 20 சென்டிமீட்டர் அடுத்து பாடியோட அகலம் அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கால் மார்பு
மார்பு சுற்றளவு எவ்வளவு 55 சென்டிமீட்டர். 2 வயது பெண்ணின் மார்பு சுற்றளவு 55 சென்டிமீட்டர். இதை வந்து கால் மார்பு கண்டுபிடிக்கும் போது 13.5 சென்டிமீட்டர் வருது. அடுத்தது மார்பு கோட்டு உயரம் என்னென்னா 1/8 அதை 80 போடும்போது 10 சென்டிமீட்டர். இப்போ ஸ்கர்ட்டோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 1/3 அதில் 30 போடும்போது 30 சென்டிமீட்டர் வருது. ஸ்கர்ட் அகலம் அப்படிங்கிறது கால் மார்பு சுற்றளவுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அம்பர்லா ஸ்கர்ட் தைக்கும் பொழுது நமக்கு இடுப்பு சுற்றளவு தான் தேவைப்படும், சரிங்களா? அப்போ 2 வயது பெண்ணின் இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு நம்ம அட்டவணையில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதாங்க அந்த அளவு, சராசரி அளவுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, சராசரி அளவு. அந்த சராசரி அளவுகளில் 1 வயசு பொண்ணுக்கு முழு உயரம் எவ்வளோ இருக்கும், மார்பு சுற்று எவ்வளோ இருக்கும், இடுப்பு சுற்று எவ்வளோ இருக்கும், சீர் சுற்று எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி தான் சீர் சுற்றுல சீட் சுற்றளவு. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம 2 வயது பெண்ணின் அம்பர்லா ஸ்கர்ட் தைக்கும் பொழுது நமக்கு இடுப்பு சுற்றளவு தேவைப்படும், சரிங்களா? அது 50 சென்டிமீட்டர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கர்ட் வந்து அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி வெட்டியிருக்கிறாங்களோ அதை எடுத்து இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 1 வயது பெண்ணின் முழு உயரம் 70 சென்டிமீட்டர், 1 வயது பெண்ணின் அம்பர்லா ஸ்கர்ட் 1/3 கொடுத்துருக்காங்க. இது வந்து அம்பர்லா ஸ்கர்ட் தைக்கிறதுக்கான கட்டிங் மெத்தடு, இதையும் அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பட்டி இதெல்லாம் தேவையே இல்லை. இதில் ஸ்கர்ட்டுக்கு எப்படி அளவு எடுத்து டயக்ராம் போடுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதே 2 வயது பெண்ணின் இடுப்பு சுற்றளவு 50 சென்டிமீட்டர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதில் இடுப்பு சுற்றளவு எப்படி கணக்கீடு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 1/6 எடுக்க சொல்கிறாங்க. இப்போ 50 1/6 எடுக்க சொல்கிறாங்க. இப்போ இது எத்தனை வரும், 5/30, 6/36, 7/42, 8/48, மீதி 2/6, அப்போ 1/3. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1/3 தானே இருக்குது, 1/3 இருக்கிறனால இதை விட்டுருவோம். அப்போ 8 சென்டிமீட்டர், சரிங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 2 வயசுக்கு வந்து 8 சென்டிமீட்டர். பட்டி அகலம்லாம் தேவைப்படாது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஸ்கர்ட் உயரம் இந்த 8 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, 8x8 வந்து ஒரு கட்டமாக போட்டு அதுக்கு குறுக்க ஒரு கோடு போட்டு இதில் வளைவு வரைஞ்சிங்கன்னா பட்டி, அதே இது அந்த கார்னர்லேருந்து ஸ்கர்ட்டோட உயரம் போடணும். இந்த இடத்துல இருந்து ஸ்கர்ட்டோட உயரம் போட்டு அதிலிருந்து வளையணும், வரைவாக வளைஞ்சிக்கணும். அவ்வளவே தான் அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு பேட்டர்ன் போடுறது, இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுனில் இந்த பாடி ஃப்ராக் இருக்கு இல்லைங்களா, இந்த பாடி ஃப்ராக்கில் வந்து அந்த ஸ்கர்ட்டை வந்து இடுப்பு சுற்றளவுக்கு இந்த சுருக்கத்துக்கு பதிலாக நம்ம இணைக்க போகிறோம் அந்த அம்பர்லா ஸ்கர்ட். இதுதான் அம்பர்லா ஸ்கர்ட் தைக்கும் முறை, அவ்வளோதான். இது எல்லாமே கால் ஸ்கேல் அளவு நம்ம கண்டுபிடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இது வந்து முழுசாக ஒரு கணக்கு போட்டு எழுதி நான் உங்களுக்கு PDF-ஆக போட்டுறேன், பார்த்துக்கோங்க ஓகேவா. இவ்வளோதான் இன்னைக்கு வந்து சர்க்குலர் ஃப்ராக், இவ்வளோதான். இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்ப்போம். சர்க்குலர் ஃப்ராக்குக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனல் பெட்டிக்கோட். பேனல் பெட்டிக்கோட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், உள்பாவாடை. உள்பாவாடை 6 துண்டு பாவாடை வெட்டுறோம் இல்லைங்களா. அது 6 துண்டு பாவாடை வெட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு எத்தனை இருக்கோ அதை வந்து 8x போட்டுக்கணும், சரிங்களா? நான் அதுக்கு உங்களுக்கு கட்டிங்கோட ஃபுல்லாக நாளைக்கு காட்டுறேன், டவுட் இருந்தால் கேளுங்க. பேனல் அடுத்தது வந்து பேனல் பெட்டிக்கோட் எப்படி ஈஸியாக வெட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் மெத்தடோட. இந்த சர்க்குலர் ஃப்ராக்குக்கு பாடி தனியாக ஸ்கர்ட் தனியாக தைக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளைக்கு வீடியோவில் ஃபுல்லாக ஒரு கணக்கீடு போட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்வீஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.